தமிழ் உங்களில் ஒரு நேயர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழகம் பேசுகிறேன். இன்றைக்கி அடுத்த ஒரு எபிசோட்ஸில் இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் தி பேசிக்ஸ். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கட்டடம் எப்படி கட்டிட்டுருக்கோம் அப்படிங்கிறது டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எபிசோட் எதை பற்றி பார்க்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு வால்லாம் போட்டுட்டு க்யூரிங்லாம் பண்ணிகிட்டு இருந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சம்புக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த வால்லாம் கட்டினதுக்கப்புறம் நான் இந்த எர்த் காம்பாக்ஷன் பற்றி சொல்லியிருப்பேன், சரியா? ஸோ நம்ம எர்த்தெல்லாம் இந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இதுவும் பண்ணுவோம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது என்னென்னா, சம்ப்பு ரெடி பண்ணணும். எல்லா வீட்லேயும் ஃப்ரண்ட்டில் சைடில் வந்து சம்ப்பு ரெடி பண்ணுவோம். சம்ப்புக்கு குழி பறிக்கணும், குழி பறித்து மற்ற வேலைலாம் ஆரம்பிக்கணும். ஸோ சம்ப்பு எப்படி பண்ணுறது, சம்ப்பு எப்படி கட்டுறது, தண்ணி சம்ப்புன்னா என்னென்னா வாட்டர் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் சம்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, க்யூரிங் தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணுங்கள். க்யூரிங் பண்ணும்போது இந்த மாதிரி வயர்லாம் எங்கேயாவது கிராஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி பட்டாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது இது பட்டாலும் சரி, தண்ணிக்கு கரண்ட்டுக்கும் ஆகாது, உங்களுக்கு தெரியும், இழுத்து அடிச்சிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ். நம்ம சைட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம அழகாக கட்டடம் கட்டுறோமோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது. ஸோ அந்த ஆபத்தெல்லாம் நெருங்கக்கூடாது, நம்ம அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அண்ட் என்னை சுற்றி வந்துட்டு நிறைய சவுண்டு நாய்ஸ்லாம் இருக்கும், ஸோ பார்த்து இருந்துக்கோங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம இதில் தான் நடந்து போகணும். டடன் டடன் டடன், சூப்பரில். ஆக்சுவலாக இந்த மாதிரி மேலேயே நடந்து போகிறது இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சின்ன வயசில் போகுவ பார்க்கும்போது டெக்கிசி கேசல் அதில் வரும் பசில்ஸ் ஹட்டில்ஸ் எல்லாம் ஓடுற மாதிரி தாவர மாதிரிலாம் எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு நீங்களாம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ நான் சொன்னத மேனுவல் ஒர்க் அப்படின்னு மேனுவலாக கலப்பாங்கண்ணா. ஸோ இதுதான் ரோட்டில் குட்டி மேனுவலாக ரெடி பண்ணுவாங்க, ஓகேவா? ஒருத்தர் ரெடி பண்ணுவாங்க, ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க, இதில் வந்து போடுவாங்க. இதை நம்ம சம்புக்கு ரெடி பண்ணி இப்போ போட்டுட்ருக்குது. இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, பிசிசி காங்கிரீட் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. நான் அந்த பக்கம் போய் நின்றுக்கிறேன். ஓகே ஓகே, பிசிசிக்கு ப்ராசஸ் நம்ம போயிட்டுருக்கு. இப்போது இதுக்கு முந்தின வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லெவலுக்கு இருந்ததை வந்து இப்போ நம்ம பள்ளம் பண்ணி பறிச்சிருக்கோம். இது ஃபுல்லாக பள்ளம் பண்ணி, ஐ மீன் இது ஃபுல்லாக இந்த பெரிய ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது ரைட்டா, இது ஃபுல்லாக நம்ம பறிச்சிருப்போம். அதாவது இது ஏன் பறிச்சிருக்கோம் அப்படின்னா, சம்புக்கு நம்ம லிட்டர் கணக்கில் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். லிட்டர் கணக்கில் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம டாப் சர்ஃபேஸ்லேருந்து கீழே மெஷர் பண்ணி டெப்த்தை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இதை வாருவோம். ஐ மீன் தோண்டி எடுப்போம், ஃபுல்லாக தோண்டி எவ்வளோ எடுக்கணும் என்ன அப்படிங்கிறத தோண்டி எடுப்போம். இருங்க, நான் அந்த இதில் போய் நின்றுக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கொஞ்சம் தள்ளிங்கம்மா. சரி ஓகே ஓகே. இப்போ வந்து பிசிசி போட்டுருக்காங்கன்னு சொன்னேன். பிசிசினா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த காலமுக்கு பீமுக்கெல்லாம் காங்கிரீட் போட்டோம்ல, ஓகேவா? அதே மெத்தட் தான். ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம வந்து பிசிசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த காங்கிரீட்டு கீழே போட்டோம் ரைட்டா, காலத்துக்கும் பீமுக்கும் அது வந்து ஆர்சிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்சிசி காலம் போடுறதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ்ஸும் இந்த பிசிசி. அதாவது இந்த பிசிசி எதுக்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னா, ஹரிசன்டலாக வர லேயர்ஸ், ஹரிசன்டலாக வரக்கூடிய காங்கிரீட்ஸ்க்கு எல்லாமே, அதாவது ஸ்லாபு, ராஃப்ட்டு, மேட்டு, அப்புறம் பீமு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிசிசி கம்பல்சரி போடுவோம், சரியா? இதுதான் பிசிசி. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ரெண்டுமே கலவை கலந்து தானே போடுறோம் அப்படின்னு? எஸ், எல்லாமே கலவை கலந்துருக்கும், சிமெண்ட்டு, சாண்டு, ஜல்லி, தண்ணி. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதில் நம்ம எந்த அளவுக்கு கலவையை வாட்டர் கண்டென்ட் கொடுக்குறோமோ அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டை விட இதில் வாட்டர் கண்டென்ட்டு கம்மியாக இருக்கணும். இதை வந்து ரஃப்பாக போடணும், புரியுதா? இதில் வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கணும், ரஃப்பாக போடுவோம். ஸோ ரஃப்பாக போடும்போது இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங், ஒரு திக் சர்ஃபேஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன் அதை ஸ்ட்ராங்காக போடுறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே தான் கம்பி கட்டி ராஃப்ட் மேட்டை போடுவோம். நான் ஸ்டார்டிங் எபிசோட்ஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம இது குழிக்குள்ளற ஃபூட்டிங்க்கு நம்ம மேட்டு போட்டிருப்போம், கம்பி கட்டி மேட்டு போட்டு அதுக்கு மேலே காங்கிரீட் போடுவோம். அதே ப்ராசஸ் தான் நம்ம இங்கே போடுவோம். அந்த கம்பி கட்டி காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ் இது,
சரியா? ஃபுல்லாக கரெக்டாக நம்ம எடுத்துட்டு சம்புக்கு கீழே வந்துட்டு, ஆ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது வந்து நம்ம சம்பு பண்ணும்போது நான் சொன்ன ரைட்டாக பேஸ்மெண்ட்டில் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதில் சேஃப்டி மெஷர்ஸில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சம்பு நம்ம வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், வாட்டர் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பல வருஷத்துக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி மட்டும் தான் தேங்கி நிற்கும். அப்போது என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும், தண்ணி லீக் ஆகக்கூடாது, கிராக் விழுகக்கூடாது, தண்ணி லீக் ஆகக்கூடாது. ஸோ தண்ணி லீக் ஆகாமல் இருக்க என்ன பண்ணுவாங்க, வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். எதுலேருந்து ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக பிசிசியில் இந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்தே தான் ஆட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர், சரியா? ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் கண்டன் வந்து பிசிசிலேருந்து ஆரம்பிக்கணும். பட் பிசிசியில் போடலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்சிசி ராஃப்ட் ஐ மீன் காங்கிரீட் போடுவோம், அந்த காங்கிரீட்டு அப்புறம் இதுக்கு சைடில் வால் கட்டுவோம். ஸோ வால்ஸ் விரல் எழுப்புவோம், அதுலேயும் நம்ம செவர் எழுப்பி அதுக்கு மேலே ஸ்லாப் மாதிரி போடுவோம். ஸோ இதுக்கு மேலே பண்ணுற எல்லா ப்ராசஸ்லேயுமே வாட்டர் ரெசிஸ்டண்ட், வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட், தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ அந்த லிக்விடை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி கலந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்துட்டு வெளியே லீக் ஆகாமல் அரெஸ்ட் பண்ணும். ஸோ மறந்துடாதீங்க, வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட் வந்து சம்புக்கு ரொம்ப அவசியம். ஸோ இது வந்து சம்பு, அப்படியே பக்கத்தில் காட்டுறேன், இப்போ தெரியுது உங்களுக்கு டெப்த்து. இதோட டெப்த்துக்கும் இதோட டெப்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது எவ்வளோ மேலே எலும்பி இருக்குது, இது எவ்வளோ கீழே பள்ளம் பறிச்சிருக்கோம் அப்படின்ட்டு, ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், ஒரு டவுட் கேட்பீங்க, இங்கே நடுவில் பீம் இருக்கே, அங்கேருந்து இது வரைக்கும் நம்ம கரெக்டாக லெவல் போடணும், இந்த பீம் இருக்குது அது ஏன் உடைக்கல அப்படின்னு சில பேர் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அது நம்ம உடைக்கிறது ஒன்று தான், உடைக்காத ஒன்று தான், ஏன்னா ரஃப்பாக வந்து பிசிசி போடுறோம், இதே மேலே காங்கிரீட் தான் போட போகிறோம். இந்த பீமே பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட்டில் சேர்ந்த ஒரு கலவை தான். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரே ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இதுவும் ஒரே ஃபேமிலி, அதனால் இடிக்க தேவையில்லை, அதோட சேர்த்து போட்டுடலாம். இது ஒன்று. இன்னொன்று கேட்பீங்க, ஆ வெயிட், ஆ இந்த பிரிக் ஒர்க், இந்த பிரிக் ஒர்க்கு கீழே இந்த வெள்ளையே தெரியுதா, இது நம்மளோட பிளிந்து பீம், நம்ம போட்ட பிளிந்து பீம். ஆனால் இது டெமாலிஷ் பண்ணிவிட்டு கட்டின வீடுன்றதுனால இது முன்னாடி இருந்த பிளிந்து பீம் கீழே இருக்கிறது. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் நம்ம போட்ட பிளிந்து பீமை விட ஆல்ரெடி இந்த பிளிந்து பீம் கீழே இருக்குது அப்படிங்கிறது? அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு மோஸ்ட்லி இந்த மாதிரி கீழே நோக்கி தான் கட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம கட்ட போகிற பில்டிங்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் பிளானிங்கோடு பண்ணணும், அதையும் தாண்டி எந்த அளவுக்கு மேலே எலும்பி கட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ இது வந்து ஓல்டு பிளிந்து பீம், நம்மளோட பிளிந்து பீம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு ஒரு மூணு அடின்னு வச்சுக்கோங்களேன், இருக்கும் மூணு அடிக்கு மேலேயே இருக்கும். அந்த பிளிந்து பீமுக்கும் நம்மளோட பீமுக்கும் ஹைட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு மேலேயே இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இது எலும்பி கட்டும்போது, ஸோ இதெல்லாம் நம்ம சம்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த கிரவுண்ட் லெவலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஸ்டெப்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இந்த டாப் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிற இடம், மெயின் டோர் நுழையிற இடம்னு வச்சுக்கோங்க. அப்போது ரோட்டிலேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம தூக்கி கட்டுறோமா, ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்வி எழும்பும். ஆன்சர் பண்ணுறேன், எப்போவுமே வீடு கட்டினாலும் நம்மளோட என்ட்ரன்ஸு எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி கட்டுறோமோ அந்தளவுக்கு நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. மீன் சி லெவல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது, மீன் சி லெவல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எம்எஸ்எல் அப்படின்னு பெயிண்ட் எழுதியிருப்பாங்க, எம்எஸ்எல் அப்படின்னு பெயிண்டில் எழுதி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மார்க் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் மீன் சி லெவல். அந்த லெவலை விட நம்மளோட என்ட்ரன்ஸு டோர் ஐ மீன் வீடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எலும்பி தூக்கி இருக்கணும் ஹைட்டாக அப்படின்னு, எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி கட்டுறமோ அது நல்லது. அந்த மீன் சி லெவல் என்னங்கிற சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதுக்கு தூக்கி கட்டுறோம் அப்படின்னா, மழை வந்து தண்ணி நின்று பயங்கர ஃப்ளட்டு வந்தாலுமே தண்ணி உள்ளே வரக்கூடாது, அந்த ஒரு காரணம் மெயின் காரணத்துக்காக தூக்கி கட்டுறோம். ஸோ இந்த மீன் சி லெவல் நான் என்னென்னு சொல்கிறேன், கடலோட டாப் சர்ஃபேஸ் இருக்கும் ரைட்டா, நம்ம மெரினா பீச், மெரினா பீச் கடலோட டாப் சர்ஃபேஸை தான் மீன் சி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் சி லெவலை பேஸ் பண்ணி தான் எல்லா ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்துட்டு நம்ம தூக்கி கட்டுறது இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மீன் சி லெவல் நிறைய இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம ஒவ்வொரு டைம் போயிட்டு கடல்லேருந்து மெஷர் பண்ணிட்டு அளந்துட்டு வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு அளக முடியாது, அதனால் மீன் சி லெவல் மார்க் பண்ணிடுவாங்க. அந்த வச்சு தான் இந்த ரோடு முதற்கொண்டும் பில்டிங் முதற்கொண்டு எல்லாமே போட்டுருவாங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு, இந்த ரோடெல்லாம் மீன் சி லெவல் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணி போட்டிருப்பாங்க கவர்மெண்ட்டு.
ஸோ இந்த ரோடு அந்த மெயின் ரோடு எல்லாமே பேக் சைடில் இருக்க எல்லா மெயின் ரோடு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் சேவல் மார்க் பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரோடு லெவல்லேருந்து நம்ம வந்துட்டு தூக்கி நல்லா கட்டுறோம். ஸோ அப்படி கட்டினோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம கட்டுறதுக்கு மட்டும் இது எல்லாமே பிளான் பண்ணணும். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி கட்டணும். அதில் ஒன் ஆஃப் த பிளானிங் தான் இது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எதுக்காக இவ்வளோ ஹைட்டுக்கு தூக்கி கட்டுறோம். ஒன்று மீன் சீ லெவல், இன்னொன்று தண்ணி வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறது. ஸோ சம்போட விஷயம் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க. சம்புக்கு இந்த பிசிசி போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு கூட்டுறாங்களே, கொட்டும்போது அங்கே இங்கேயும் அன்னிவனாக இருக்கும். அப்போது அந்த கையில் இருக்காங்க குளறு. ஸோ கொல்றை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொல்றை வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க எல்லாத்துக்கும் ஈவனாக. ஸ்ப்ரெட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக் இருக்குது ரைட்டா, ஸோ இந்த ஸ்டிக்கை வச்சு காம்பேக்ட் பண்ணுவாங்க, நல்லா அடிப்பாங்க மேலேயும் கீழேயும் நல்லா காம்பேக்ட் பண்ணி அடிக்கும்போது அந்த மாதிரியான சர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நேற்று இங்கே இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம தோண்டி தோண்டி இந்த சைடு போடணும், பக்கத்தில் போடணும். இதை நம்ம ஃபில்லிங்க்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா காம்பேக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் தூக்கி நம்ம பக்கத்தில் வச்சாச்சு. ஓகே, ஸோ அதுதான் நான் சொன்னல காம்பேக்ட் பண்ணுறது. ஸோ அதை வச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாத்துலேயும் அடித்தோம் அப்படின்னா அதை பாருங்கள் எவ்வளோ ஈவனாக நீட்டாக இருக்குன்னு காம்பேக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இது இப்போ அது கொல்றை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் அதை வச்சு காம்பேக்ட் பண்ணுவோம். காம்பேக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக எப்போவுமே சொல்லுவேன் கண்டினியூட்டி இருக்கணும், ஃபினிஷிங் இருக்கணும்னு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்சாண்ட் எம்சாண்ட் எடுத்து வந்து மேலாப்பில் அப்படியே மேலாப்பில் லைட்டாக தூவி விடுவாங்க. தூவிக்கி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு விளக்கு மரம் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா மேலால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிசுறு பிசுறாக அப்படியே உதிரி உதிரியாக பிசுறு பிசுறாக அந்த இடத்துல ஈவனாகவும் பிசுறு பிசுறாகவும் இருக்கும். என்னடா சொல்கிறேன், ஈவனாகவும் பிசு பிசுறுமா அப்படின்னு வைங்க. எஸ் அதுதான், அந்த ஒரு லேயர் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் சம்புக்கு உண்டான ஸ்டார்டிங் ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறமான ப்ராசஸ்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எபிசோட்ஸ் டெய்லியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ சிவில் ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சுட்டு இருக்கவங்க, படித்து முடிக்க போகிறவங்க, படித்து முடித்தவங்க, அந்த ஃபீல்டு நாலேஜ் இல்லாதவங்க, தெரியாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி பார்க்குற வியூவர்ஸும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடு எப்படி கட்டுறது, எந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குதுன்னு. உங்களோட சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான வீடியோஸை ஷேர் பண்ணி டெய்லி ஒரு எபிசோட்ஸ் பார்க்க சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அண்ட் அன்பேசுவோம் லைஃப்பில் எல்லோரும் பெரிய அளவாங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களுக்கும் சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடம் பிறந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். லவ் யூ ஆல், ஸ்டேடியம் டடா அண்ட் பாய். அன்பேசுவோம்.